ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. தனிச்சி விடவா. நீங்களா தேய்ச்சிட்டு இருக்கீங்களே. என் கையால தேய்ச்சி விட்டா சூடு சீக்கிரம் தணியும் இல்ல. தூண்டு கிடந்த மூக்கையை அவர் துள்ள ஆரம்பிச்சதே அக்காவோட பத்தியால தான். தட்டி அடிச்சது தஞ்சாவூர் மேல போட்டுப்படும் இல்ல. மாட்டை குத்தி பானு குத்திக்கிட்டு மூக்கையாதேவன் செத்ததுக்கு காரணம் யாரு? என் தம்பி மட்டும் மருந்து வைக்கலனா அந்த மாட்டை உங்க ஊர் ஆளு தொட்டு இருக்க முடியுமா? இதா பாரு, மாட்டை புடிச்சது நாங்க தான். ஊர் முழுக்க மாறு தட்டி விட்டோம். இனிமே முன் வச்ச கால பின் வச்சா எங்க ஊர் மானமே போயிடும். மாட்டை புடிச்ச ரகசியத்தை உன் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்க, மத்தத அப்புறம் பாத்துக்கோ. ஏன் இப்பவே பாக்குறது? நான் தேய்ச்சி விடுற வித்தைய ஏங்க? நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா? இந்த ஊர்லயேவா? உங்களை விட்டா எங்களுக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க. இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காய்ச்சிக்கிட்டா? என்னது காய்ச்சிக்கிறியா? என்ன காது, இதெல்லாம் போய் மச்சான் கிட்ட கேட்டுக்கிட்டு மச்சான் இவ்வளவு விசாலமா இடம் வச்சிருக்கும் போது நாம என்ன மைதானத்துல போய் பானை வச்சு காய்ச்ச முடியும்? அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லிடுகோ. தம்பி சொல்றது கேக்குது இல்ல? ஆமா, கரிசல் பட்டியை அழிக்க ஆளம்ச்சிங்களாமே இந்த சின்ன சமாசாரத்துக்கே ஊரோட ஊர் மோதிக்கிட்டு. என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? இன்னைக்கு வீரண்ணா தாலி வாங்க கண்டமூர் சந்தைக்கு போயிருக்கான். சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை காலை வெட்டி காரியத்தை முடிச்சுட்டா விவகாரம் முடிஞ்சது. அப்புறம் மாட்டை பிடிச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி விடலாம். கண்ணகி தானே? இல்ல, கண்ணகியோட பாட்டி. ஹலோ லுக்கியர், யார் பேசுறது? 7345 தானே? இல்லையே. ரொம்ப அவசியமா? உங்களுக்கு வேண்டிய நம்பர் இல்லனா நீங்க போனை கீழே வச்சிர வேண்டியதானே மிஸ்டர்? ராங் நம்பரா இருந்தா என்ன? ரைட் குரல், ரசிக்க கூடிய வாய்ஸ். கொஞ்சம் இருங்க, போனை கீழே வச்சிடாதீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஏதாவது பேசுங்க. ஓகே, நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். உங்க டெலிபோன் நம்பர் என்னங்க? என் நம்பரை சொல்றதுல எனக்கு ஆட்சேபனம் இல்ல. 74525. உங்க போன் நம்பர்? பெண்கள் வயசு கேக்குறதும் தப்பு, அவங்க டெலிபோன் நம்பரை கேக்குறதும் தப்பு. அப்ப உங்களோட எப்படி மறுபடியும் பேசுறது? பேசணுமா? ஆமா, I like. நானே ரிங் பண்றேன். உங்க நம்பர் தான் எனக்கு தெரியுமே. 74525. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பெண்கள் கிட்ட கேட்க கூடாத இன்னொரு கேள்வி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்பவும் இல்லேன்னு தான் பதில் சொல்வேன். அது என்னோட வீக்னஸ். உண்மையை சொல்றது என்னோட வீக்னஸ். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதான் உண்மை. I'll wait for your call. குரலே இவ்வளவு இனிமையா இருக்கே, நேர்ல எப்படி இருப்பாங்க? எங்க அப்பா செத்து நானும் இப்படிதான் அழுதுகிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல இந்த ஆளுக்கு என்ன நிச்சயம் பண்ணி கல்யாணம் வேற வச்சு விட்டாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கியான்னு சொன்னேன், பொறுத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. என் கண்ணுக்கு முன்னாடி பழுத்து வெடிச்ச வெள்ளரி பழமா நிக்கிறா, எப்படி பொறுத்துக்கிறது? என்ன கட்டுறதுக்கு முன்னாடி என் தோட வசரம் தான் இருந்தாரு. என்ன கட்டின சந்தோஷத்துல என் தோல் வசரம் வளர்ந்தாரு, இன்னும் வளருவாரு. அப்புறம் என்னாச்சு? சொல்ல வந்தது விட்டு விட்டு வேற என்னமா சொல்லிட்டு இருக்க? கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் விழுப்புரம். கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் என்னடி நடக்கும்? என்னமோ ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி கேக்குறியே. தாலியை கட்டிபுட்டு இந்த ஆள் சும்மாவா இருப்பாரு? பூ வாங்கி கொடுத்தாரு. இது என்ன பிரமாதம், எல்லாரும் செய்யறதானே? அப்புறம் கைய பிடிச்சு இழுத்தாரு. அப்புறம் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளினாரு. அப்புறம் இடிச்சு விடுவா? இடிச்சு எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு பாதி இவர்கிட்டயும் கேள. அவரே பாதி, அதுலயும் பாதியா? நீயே சொல்லுக்கா. அப்புறம் என்ன கட்டி பிடிச்சாரு, தூக்கி அணைச்சாரு, உடம்பெல்லாம் ஜிவு ஜிவுன்னு இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த கள்ளசாராயம் காய்ச்சிற பழக்கம்? படிக்கிற பையன் யாரும் தெரியல, புடிக்கிற போலீஸ் யாரும் தெரியல, ரெண்டு பேருமே தழுக்கு முழுக்குன்னு இருக்கானுங்க. புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு போயிடுவோம் போல இருக்கு. ஆயிரம் தான் இருந்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டினா
ஒரு மரியாதை தான். நடு பகலியும் நாக்க தொங்கப்பட்டு வந்து எஸ்ஸானிய. பொண்ணு சமைஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் பொழுது விடிஞ்சது போல இருக்கு. கல்லு மண்ணு முதுகுல குத்த கஷ்டப்பட்டாலும் காசு மஞ்ச கைத்த கட்டினவளுக்கு இருக்கிற கௌரதி கௌரதி தான். கழுத்துக்கு இருக்கிற கௌரவதி காலுக்கு இல்லன்னு இப்ப கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்றத நீ கேட்டாதானே. தேவராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டும் போதே சொன்னேன் அக்கா தாலின்னு. இந்த ராத்திரி நேரத்துல மஞ்ச கைத்துக்கு எங்கடா போவாருன்னு நீ தான் அவருக்காக வக்காலத்து வாங்கின. இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க அப்பவே அவர் இடுப்பு அண்ணா கழுத்தை அவுத்து உன் கழுத்தை மூணு முடிச்சு போட சொல்லியிருந்தா நீயும் பொண்டாட்டி ஆயிருப்ப நானும் மச்சான் ஆயிருப்பேன். இப்ப என்னடா ஆயிப்போச்சு? என்ன ஆயிப்போச்சா? குளிக்கி குளிக்கி பெருந்தண்ணியான தான் மிச்சம். பள்ளி கொடுத்து பையன் குடிச்ச கட்டிருக்கான். பாடுபட்ட நானே பெருங்கை கட்டி உட்கார்ந்து இருக்க வந்திருக்கு. அன்னைக்கே மச்சான் கிட்ட தாலி ஓணும் ஜிம்பி இருந்தேனா அவரை மாவசாரனுக்கு முறை சொல்லியிருப்பாரு. நானும் உருத்து இருக்குன்னு குடிச்ச கட்டிருப்பேன். உனக்கு சமையலுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கல. என்னடா சொன்ன? என் மகளுக்கு நீ குடிச்ச கட்டியா? நிமித்தி போட்டு மிதிச்சேன்னா நெஞ்சொடும்பு காது வழி வரும். இப்ப என்ன சொல்லி பிடிச்சுனே இந்த குதி குதிக்கிற? ஏய் உள்ள போய் கோழி ஆடி. தேவருக்கு ரொம்ப கோவம் தான். காடியாச்சு போன வச்சுட்டுமா? அது எப்படி ஒரு ஜோக்கோட தான் முடிப்பேன். கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்கவங்க முக்கியமா என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? கல் எறியக்கூடாது. இது தெரியாதா? அதுதான் இல்ல லைட்ட போட்டுக்கிட்டு வைஃப கிஸ் பண்ண கூடாது. மத்தவங்க எல்லாம் பாப்பாங்களே. அதே மாதிரி டெலிபோன்ல பாட்டு பாட கூடாது. மத்தவங்க எல்லாம் கேட்பாங்க. யார் மேனது? திஸ் இஸ் டெலிபோன் டிபார்ட்மென்ட். ஏமா 432516 தானே? ட்ரங்க் ஆல் ஃப்ரம் சேலம். ட்ரங்கலா? சரி சரி கொடுங்க. அப்ப ராங் நம்பரோட ரைட் நம்பர் 432516. இனிமே வீட்டு அட்ரஸ் ஏ கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ராங் நம்பர். ஓ அப்போ உள்ள இருக்குறது வேலைக்காரி. முதல்ல உங்க வேலைக்காரிய மாத்துங்க. இல்ல அவ குரல மாத்துங்க. சம்பந்தமே இல்லாத குரல். சிரிக்க சிரிக்க பேசுறீங்களே. அது என்னோட வீக்னஸ். உலகத்திலேயே மோசமான கருமி யாரு தெரியுமா? யாரு? ரெண்டு பேரா போனா செலவுன்னு தனியா ஹனிமூன் போறாள். இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? இத என்னுடைய வீடு மாதிரி நான் நினைச்சுக்கலாமா? Thank you. This chair is very beautiful. இத என்னுடைய சேரா நான் நினைச்சுக்கலாமா? Oh yes. இத இவங்களே Hello, my dear wrong number.